ஆவி ஆத்மா சரீரமாக உண்டாக்கினார். என்னென்ன தன்னுடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். ரூபம் சாயல் அல்ல, ரூபம் அவருடைய ஸ்ட்ரக்சர் எப்படியோ அப்படின்னு நம்ம மூன்றாக உண்டாக்கினார். இப்ப இந்த மூன்றை குறித்த கொஞ்சம் சின்ன விளக்கம் உங்களுக்கு வேணும். ஆவிதான் உள்ளுக்குள்ள இருக்கிற வட்டம். ஓகே, நான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரும்போது இது உயிர் பெறுகிறது. மரித்தவர்களாகி இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அதுக்கு முன்னால இயேசு கிறிஸ்துல வரமுனால இது இன்ஆக்டிவா இருக்குது. நீங்க மூணு பேரும் கையை பிடிச்சீங்க பார்க்கலாம். இப்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை பாவம் என்று மனுஷனுடைய வாழ்க்கையில வந்ததுனால இது இருக்குது, ஆனா இன்ஆக்டிவா இருக்குது. இது வேலை செய்ய முடியல. அதனாலதான் மனசும் மாமிசமும் விரும்பினபடி டூ இட் பாடிட்டே போயிட்டு இருக்கோம். ஹலோ, வாசிங்க அந்த வசனத்தை. எபேசியர் 1:2 வசனம். அவைகளில் முற்காலத்தில் இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடி கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாமெல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நல்ல கவனிங்க, வாசனத்தை நல்ல கவனிங்க. மனது இது, அதாவது சோல் என்று சொல்கிறது, மைண்ட் ஆல்சோ, மைண்ட் ஜீவன், ஜீவன் மைண்ட் சோல் இதெல்லாம். இந்த மனசும் மாமிசமும் விரும்பினபடி இவங்க ரெண்டும் வாழலாம், பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் செய்வாங்க, தந்தனுக்கும் போவாங்க. பட் என்னத்துக்கு இது கொடுக்கப்பட்டது? ஆவி ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டது. சரிதான், இது கொடுக்கப்பட்டது பூமியோடு கூட இருப்பதற்கு. ஆனா இந்த ஆவியின் பலத்துல இல்லாமையே நான் வாழ முடியும். இப்ப நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது இந்த ஆவி ஆக்டிவ் ஆயிருக்கு. இப்ப தான் ஆக்டிவேட் ஆயிருக்கு. எப்படி நம்ம மொபைல் போனை ஆக்டிவேட் பண்றோமோ ஆக்டிவேட் ஆயிட்டு நம்ம மேல கனெக்ஷன் கொடுக்க முடியும். இப்போ இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனை நடத்தும் போது யார் மூலம்தான் நடத்த வேண்டியிருக்கு? ஆவியானவர் இவரை இன்ஸ்பயர் பண்ணி இவர் மூலம்தான் இவர் நடக்க வேண்டியிருக்கு. இவர் ரொம்ப பொல்லாத ஆள். இவர் தான் ரியல் பொல்லாத ஆள். ஏன்னா இவருக்கு இன்னும் ஜென்ம சுவாமி இருக்கத்தான் செய்து. அதனால இந்த ஆவியானவரோட சேர்ந்து இவன் தன்னுடைய சேர்த்தை இவரோட கொஞ்சம் பேசிட்டே இருப்பான். குவஸ்டின் இஸ், இப்போ நான் ஆவியா நான் இந்த என்னுடைய இதில் வந்து ஃபர்ஸ்ட் வி பிகம் எ சீக்கர், தென் வி பிகம் எ ரிலிஜியஸ், நாட் பிலீவர் இமீடியட்லி. சீக்கர் பிகம் எ ரிலிஜியஸ் மேன், தென் ஹி பிகம் எ பிலீவர், தென் ஹி பிகம் எ டிசைபிள், பட் டோன்ட் ஸ்டாப் தேர். Go to a level of a spiritual man. இந்த இடத்துல இவர் வந்து என்ன செய்தாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டார், பிலீவர் ஆயிட்டார், பிலீவர் ஆயிட்டார். நல்லா கவனிங்க, பிலீவர் ஆயிட்டார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள முன்னால பாடுறாருன்னு சொல்லிட்டு நீங்க பிலீவர் நினைச்சாங்க, பாடுவாரு ஆடுவாரு எல்லாம் செய்வாரு. பிலீவர் ஆனவரை இப்போ ஆவியா, இப்போ இவர் இந்த இந்த மாம்சம் இருக்கு இல்லையா, தன் உண்மையை வெறுக்காவிட்டால் வெறுக்கணும் அப்படிங்கிற அந்த பிரமாணத்துக்கு இவது ஏவினதுனால இவர் டிசைபிள் ஆகிறதுக்கு இருக்கார். இப்ப ஆவியான ஆவிக்குரியவனாக மாறுறதுக்கு அவருக்கு பெரிய போராட்டம் இருக்கிறது. எல்லாவற்றையும் காட்டிலும் இயேசுவை நேசிப்பேன் சொல்றாரு, ஆனா பெஞ்சாதி வந்து கேட்கிறான் என்னைய விட ஆன்ட்டு. உடனே பயம் வந்தது, ஒன்னையும் நேசிக்கிறேன் போடுறாரு. See, he has got a struggle. நல்லா கவனிங்க, இந்த ஸ்ட்ரகில் இருந்து இப்போ இவருக்கு விடுதலை வேணும். ஏனென்றால் இந்த சரீரம் இதான் எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த சரீரத்தை இயக்குவிக்கிறது இந்த ஆவி. ஆனால் ஆவி எப்படி இயக்குவிக்கிறது? த்ரூ த சோல். இப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் சொல்லுங்க, நல்லா கவனிங்க. இந்த ஆவியானவரும் இந்த ஆத்மாவையும் பிரிக்க வேண்டும். வாசிக்கலாம் எபிரேயர் 4:12. Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும்
கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் நல்ல கவனிங்க, ஆத்மாவையும் ஆவியையும் அணுக்களையும் ஊனையும் நல்ல கவனிங்க. நல்லா இப்ப இங்க பாருங்க எல்லாரும், ஆத்மாவையும் ஆவியையும் உள்ள பட்டயம் பிரிச்ச பிறகு பிரிச்சாச்சு இப்போ அதுக்காக ஆவி இல்லாத மனுஷன் ஆயிரல. இந்த ஆவியான ஆவி, இது மனித ஆவி, இது ஆவியானவர் அல்ல. இந்த ஆவி மனித ஆவி, இப்ப நான் ஆவியானவர், இவரோட இணைந்து கொள்கிறேன். நல்ல கவனிங்க, இது மனிதனுடைய ஆவி, இதுல என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் இணைந்து கொள்கிறார் உதவி செய்யறதுக்காக. இப்ப பரிசுத்தாவியான இணைந்து கொண்டுதான் செஞ்சா கூட இவர் கொஞ்சம் பிரேக் போட வேண்டி போட்டுறாரு, தேவையானதை எடுத்துக்கிறாரு, விட்டுடுறாரு, அதெல்லாம் செய்யறாரு. அதனால இப்ப வசனத்தை வைத்து பிரித்து நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்ப இந்த பாடி எதனால கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, ஆவியானவர் கண்ட்ரோல் பண்றார். இதை கண்ட்ரோல் பண்ற யாரு, என் சிந்தையும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது, என்னுடைய செயலும் கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. நிறைய பெந்தகோஸ்து அனுபவத்தில் உள்ளவங்களுக்கும் தெரியாது, அவங்க வசனத்தை இப்படி பார்க்கறதும் கிடையாது, வசனம் பிரிக்குதுன்னு தெரியாது. நல்லா கவனிங்க, இஃப் யூ வாக் இன் திஸ் பாஷன் ஈஸி டு பி ஸ்பிரிச்சுவல். வி ஆல்வேஸ் ஹாவ் திஸ், இங்கே வாங்க பிரதர், ஆல்வேஸ் ஹாவ் திஸ். கோயில் வந்தோடனே கண்மலையானவர் இவரும் ஆடுவார், அவரும் ஆடுவார், இவரும் ஆடுவார். வீட்டுக்கு போன உடனே இவர் சொல்றாரு, வீட்டுக்கு வந்தாச்சு சத்தங்க தான் கடவுள். உடனே இவர் உட்கார்ந்துறாரு, பிடிச்சுதான் இருப்பாரு. Then he acts through him only. This man has got no influence on soul. Spirit of God is there, but he has no influence on the soul. இப்போ தெரிஞ்சிச்சு ஸ்பிரிச்சுவல் மேன் என்ன, முதல்ல இது ரெண்டையும் பிடிச்சி இங்க போய், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். எல்லாரும் பாடலாமா எழுந்து நின்று அப்படி ஆராதனைக்கு போயிருக்கேன். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், இயேசுதேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும், ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும்.